ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். எங்கே கிளம்பிட்டீங்க? பிள்ளையார் கோவில். என்ன பார்க்கறதுக்கு? நாங்கள் கொலு எங்கள் கடையிலே முன்னாடி கொலு மாதிரி உட்காந்துட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருக்கோம். இன்னும் ஆட்டோ வரல. அதான் சொன்னல, இங்கேருந்து போகிறதுனா கொஞ்சம் கஷ்டம்தான். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். செல்லக்குட்டிக்கு ரெண்டு பேர் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பராக எல்லாம் வேலை முடிஞ்சு போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பத்து நிமிஷம் கழிச்சு தான் ஆட்டோ வந்துச்சு. அப்புறம் பரவாயில்லன்னு ஏறியாச்சு. ஏன்னா நாங்கள் இங்கே லேட் பண்ண பண்ணால் அப்புறம் அங்கேயும் லேட் ஆகிட்டு இருக்கும். லேட்டாக போனாலும் பரவாயில்ல, ஏன்னா அங்கே வந்து முடியறதுக்கே 9 மணி போல் ஆகிடும். தீபாராதனைலாம் பார்க்குறதுக்கெல்லாம் 9:30 ஆகிடும். அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு கிளம்ப 10 மணி ஆகிடும். எப்பயுமே இந்த நவராத்திரினாலே அவ்வளோ லேட் ஆகிடும். அப்போ சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போது எல்லோரையும் நான் தான் அழைச்சிட்டு போவேன் பைக்கில் வச்சு. இப்போ ஆட்டோவில் போக வேண்டியதாக இருக்குது. ஸ்கூட்டிலாம் பத்தாது, எல்லோரையும் அழைச்சி என் போகிறதுக்கெலாம் முடியாது. அதனால் வந்து ஆட்டோ பிடிச்சி போகிறோம். தினமுமே ஆட்டோவில் போகிறதுங்கிறது கஷ்டம்தான். பார்ப்போம், இன்றைக்கி கிளம்பியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தினமும் போக முடிஞ்சால் போவேன், இல்லைன்னா 2 நாளைக்கு 1 தடவை போயிட்டு சாமி மட்டும் பார்த்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் மார்க்கெட் பிளேஸ். எப்பயுமே வந்து எது வாங்கினாலுமே இங்கே தான் வரணும். நான் இருக்கிறது வந்து கேட்டு பக்கம் இருக்கிறதுனால அங்கே வந்து வெறும் கடைகள் தான் இருக்கும், கம்பெனிக்குள்ளே கடைகள் இருக்கும். இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி ஜவுளிக்கடை, மளிகை பொரியல் பொருள்கள், அப்புறம் காய்கறி இதெல்லாம் வாங்குறது இங்கே தான் வரணும். இதுதான் கோவில், பிள்ளையார் கோவில். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நீட் அண்ட் க்ளீனாக வச்சுப்பாங்க. ரொம்ப பராமரிப்பு வந்து அதிகம். இங்கே மக்கள்லாம் அவ்வளோ ஒத்துமையாக அழகாக வந்து எல்லாம் செய்வாங்க. நாங்கள் வந்தாச்சு கோவிலுக்கு. பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பராக வந்து மக்கள் வந்து பஜனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றா அழகாக பண்ணும்போது அது இன்னும் சூப்பராக இருக்கும். புக்கு வச்சுன்னு படிப்பாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் எப்பயுமே கலந்துப்போம். பசங்க இப்போ வந்து ஃப்ரீயாக ஸ்கூல் போயிட்டு வர லேட் ஆகுறது அப்படிங்கிறதுனால நான் வந்து பஜனைலாம் கலந்துக்க முடியாது. சாமி மட்டும் கும்பிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம் அர்ச்சனை பண்ணிட்டு. ரொம்ப அழகான ஒரு நவராத்திரி திருவிழா வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு நாளே பார்க்க போயிட்டோம். சில நேரங்களில் பார்த்தா வந்து கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் நித்யஸ்ரீ எல்லா விதமான பண்டிகை கோயிலுக்கெல்லாம் அழைச்சின்னு போயிடுவேன். அங்கே வந்து கூட்டு பிரார்த்தனை நடக்கும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நினச்சது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கும். ஆத்மாத்மான ஒரு பக்தியோடு அது அந்த கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபடும் போது அது பல மடங்கு நமக்கு வந்து பலன் தரும். அதனால தான் அந்த கூட்டு பிரார்த்தனையில் வந்து நம்ம எல்லாருமே கலந்துக்கணும். என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது ஒரு தெளிவு வரும் அவளுக்கு. எல்லாரையும் பார்க்குறா, பேசுகிறா, பழகிறா அப்படிங்கும்போது நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அவளுக்கு. என்னால் முடிஞ்சதோ முடியலையோ அதனால தான் வந்து ஐஷின் போயிடுறது. அதை ரெகுலராக பண்ண முடியாது. ஃப்ரைடே சாட்டர்டே அந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா ஐஷின் போவோம். மற்றபடிலாம் ஐஷின் போக மாட்டேன். அவள் எல்லோரும் பண்ணுறது தான் அவளும் பண்ணுறா. அப்போ அது வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் பார்க்குறதுக்கு நமக்கு. சரி, அவளால் வந்து கெஸ்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுனாலே போதும். சரி, இதை பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது புரிதல் வரும் அவளுக்கு. கூட்டு பிரார்த்தனையில் வந்து நினச்சது நிறைவேறும். அதுதான் வந்து பிரார்த்தனையோட பலன். நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நமக்கு பலன் வந்து அதிகமாக கிடைக்கும். இதை நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு
அழகாக அங்கேயே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க. சரி, நித்யாவும் பிரியாவுக்கும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது உட்காந்து சாப்பிடலாம். அங்கேயே தான் சாப்பிட்டு வரணும். அதனால் அது எப்பயுமே வந்து அந்த பிரார்த்தனைலாம் முடிச்சு கிடிச்சிட்டு எல்லாருக்கும் மனசு நிறைவாக வயிறு நிறைவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அன்னதானம் பிரசாதம்லாம் கொடுக்கறது. அதே மாதிரி தான் இந்த நவராத்திரியிலையும் அழகாக பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பிரசாதங்கும் போதே அது தனி சுவை அப்படிங்கிறது தான் வந்து அங்கே ஹைலைட்டு. எல்லோருமே கைத்தட்டி பஜனை பாடி அது ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது. அதுங்க பசங்கள்லாம் பண்ணுறத பார்த்தாக்கா குட்டி குட்டி பசங்கள்லாம் அங்கே இங்கே ஓட ஓடியார எல்லாம் அது ஒரு ஜாலி. நிறைய விதமான பொம்மைகள் டெக்கரேஷன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நித்யஸ்ரீக்கு என்ன புரியுதோ புரியலையோ அவள் வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணான். அந்த நவராத்திரி அப்படிங்கிறது வந்து அவளுக்கு எந்த விதத்தில் புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு தெரியல. ஆனால் அவளால் வந்து அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது. அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இந்த கோவிலுன்னு மட்டும் கிடையாது, இங்கே நிறையா அம்மன் கோவில்லாம் இருக்குது. அங்கெல்லாமே அந்த நவராத்திரி வழிபாடு நடக்கும். நாங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் சாப்பிட்டுருக்கா, ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.